நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது அவசியமான ஒன்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால் தான் நீண்ட ஆயுள் பெற முடியும் சத்தான உணவு மூலம் நலமுடன் வாழ்வது குறித்து விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவருமான வர்ஷா சத்யம் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட குட் மார்னிங் நேற்று வந்து நம்ம எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் பற்றி யோசனை பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம பாடி பில்டிங் ஃபுட்ஸ் பற்றி யோசனை பண்ண வேண்டியிருக்கு நம்ம கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு நான் சொன்னேன் நம்ம பாடி வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம எப்படி சப்ளை பண்ணுறது நம்மலாம் பிறந்தது வந்து சைவம் ஏன்னா நமக்கு முக்கியமான தேவை ப்ரோட்டீன் வந்து பிளான்ஸ் மூலயமா நைட்ரஜன் தான் தேவைன்னு சொன்னேன் ஆனால் நைட்ரஜன் டைரெக்டாக ஏர்லேருந்து இருந்து இருந்தது நம்ம எடுக்க முடியாது ஸோ லெக்யூமினஸ் பிளான்ஸ் அந்த பிளான்ஸ் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க அண்ட் ஸோ பிளான்ஸ் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் அவர் நியூட்ரியன் ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன்ஸு இந்த நம்ம லெக்யூம்ஸ் அண்ட் லென்டில்ஸ் பல்சஸ் இது அதிகமாக சாப்பிட்டான்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் அது வந்து நீங்கள் அதிகமான கிரவுண்ட் நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் மூலியமாக கூட ஒரு பங்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நம்ம பால் சேர்த்துக்கிறோம் அதில் நமக்கு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் கிடைக்குது நாலாவது வந்து பங்கலை யார் யார் நான் வெஜிடேரியன் சேர்த்துக்கிறாங்கோ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் ப்ரோட்டீன்ஸில் வந்து நம்ம முக்கியமான என்ன பார்க்க வேண்டி இருக்கிறதுனா வெஜிடேரியன் சோர்ஸஸ் நான்வெஜிடேரியன் சோர்ஸஸ் தவிர நம்ம ப்ரோட்டீனோட குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ் அதான் சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் இருக்கிறது அது மேக்ஸிமமாக அது ட்வெண்ட்டி டூ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஆனால் அதில் வந்து நமக்கு முக்கியமான எயிட் அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்ப வந்து உற்பத்தி பண்ண முடியாது நம்ம சாப்பாட்டு மூலியமாக தான் கிடைக்கணும் மீதி எல்லாம் வந்து நம்ம பாடியே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பாடி டிபெண்ட் பண்ணுறது இல்லை உங்கள் சாப்பாட்டுக்காக அதனால தான் சில பேர் கம்மி சாப்பிட்டா கூட பொழைக்கிறாங்க காரணம் என்னென்னா முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் உடம்பே ரெடி பண்ணிடுறது ஆனால் சிலதெல்லாம் வந்து வழியிலேருந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது ஸோ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் நியூட்ரிஷன் பாயிண்ட் சாப்பாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து வழியிலேருந்து கொடுக்கறது சில பொருள் வந்து ஹை பயலாஜிக்கல் ப்ரோட்டீனுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது ஓரளவுக்கு பால் சேர்த்துக்கிறது தேவைப்பட்டா நீங்கள் நான்வெஜ் சேர்த்துக்கிறது ஆனால் அது ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது போனஸாக தான் இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் தி என்ன ப்ரோட்டீன் கி பாடி பில்டிங் சொல்ல முடியும்